ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய ரீசெலர் ஆப் யூனிட்ரெக்ஸோடைய ரீசெலர் ஆப் வந்து இன்னைக்கு 12:30 நாங்கள் லைவ் பண்றோம். ஸோ இதுல வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு யூபிஎஸ் ரீசெல்லர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆப் எங்களோட இந்த லோகோவோட உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஸோ அந்த டிஸ்பிளேல இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். எதுக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, நாங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன் இஸ் ரீசெல்லிங், ஒன்று வந்து என் கஸ்டமர், அண்ட் ஒன்று வந்து நாங்கள் பிரைவேட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த 3த்துக்குமே 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரீசெல்லிங் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல எல்லா ரீசெல்லர்ஸையும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு நார்மல் ப்ரைஸ், என் கஸ்டமர் ப்ரைஸ் தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ரீசெல்லர்னு நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ள என்ட்ரி அனுப்புறது, எங்களோட டெக்னிக்கல் டீம் வந்து அதை வேலிடேட் பண்ணுவாங்க நீங்கள் ரீசெல்லரானு சொல்லி. எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா அவங்கள வந்து அத்தாண்டிகேட் பண்ணி அவங்கள ரீசெல்லிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களை லாகின் பண்ண வைப்பாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த ப்ராசஸ் எடுக்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours இருக்கும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 24 hours ஆச்சு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதை ரீசெல்லிங்ல வந்து உங்களுக்கு அத்தாண்டிகேட் பண்ணலைன்னா ஒரு 48 hours குள்ள எங்களுக்கு நீங்க கண்டிப்பா இன்டிமேட் பண்ணுங்க. ஸோ இன்டிமேட் பண்ணி எங்க டெக்னிக்கல் டீம் வந்து அதை பார்த்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ரீசெல்லிங் பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் ஸ்லோவா ஒரு ஆப்ஷன்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், பட் எடுத்த உடனே எல்லாரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சிம்பிளா இப்போ வந்து நாங்கள் வந்து லாகின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது முடிச்ச பிறகு ஒன் பை ஒன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம். உங்களுடைய பிராண்ட் நேம்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட பிராண்ட் நேம்ல இருந்து நீங்க வந்து அதை ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்கோம். கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்க மார்ஜின் செட் பண்ணிக்கிறதுக்கான அதுல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்தரா நீங்க எந்த ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணாலும் நம்மளுடைய யூடி ஆப்ல இருந்து தான் பிளேஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு வர அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமா வரும். பட் ஆனா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதா இருந்தாலும், உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்றதா இருந்தாலும், ரீஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்றதா இருந்தாலும் நம்மளோட ஆப் மூலமா, டிக்கெட் ரைசிங் மூலமா தான் நீங்க பண்றதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து பண்றதுக்கான ஒரு விஷயமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மீஷோக்கு அடுத்துதான் நம்மளுடைய சவுத் இந்தியால நம்ம ஃபர்ஸ்டா இதை வந்து லான்ச் பண்றோம். நிறைய ஹார்ட் ஒர்க் பின்னாடி தான் இதை நாங்க பண்ண முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் வந்து இதுக்கு நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது உங்களோட சப்போர்ட் மூலமா பெரிய அளவுல இது வளரும்ன்றது எனக்கு கண்டிப்பா வந்து கான்பிடென்டான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நாங்க பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னில வந்து நீங்களும் எங்களா கூட இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இது வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது எங்களுடைய அடுத்த கட்ட வேலையா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய எல்லா ஆதரவுக்கும். ஓகே, ஸோ 12:30 ஸ்டே டியூன்.